Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வேல்யூ 3 6th லெசன் பார்க்க போகிறோம். லெசனோட தலைப்பு அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் அறிமுகம். அரசாங்கம் என்பது அரசின் மிக முக்கிய அங்கமாகும். அரசாங்கம் என்பது அரசியல் மற்றும் நிர்வாகம் சார்ந்த துறைகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கியதாகும். மக்கள் நலன் சார்ந்த கொள்கை உருவாக்கத்திலும் நடைமுறைப்படுத்துவதிலும் அரசாங்கம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. மேலும் அரசாங்கம் என்பது சட்டம் இயற்றுதல், செயல்முறைப்படுத்துதல் மற்றும் நீதி வழங்குதல் சார்ந்த பணிகளையும் மேற்கொள்கிறது. சட்டமன்றம், நீதிமன்றம் மற்றும் செயலாட்சித்துறை ஆகிய மூன்றும் சட்டம் மற்றும் அரசமைப்பின் அடிப்படையில் அரசாங்கத்தின் அங்கங்கள் ஆகும். இம்மூன்று அங்கங்களும் அரசின் நோக்கங்களுக்கு செயல்முறை வடிவம் கொடுக்கின்றது. அரசாங்கத்தை பின்வரும் வகையில் ஒற்றையாட்சி, கூட்டாட்சி, நாடாளுமன்ற முறை, குடியரசுத் தலைவர் முறை என வகைப்படுத்தலாம். அரசாங்கங்கிறது வந்து அரசோட மிக முக்கிய அங்கமாக இருக்குது. அரசியல் மற்றும் நிர்வாகம் சார்ந்த துறைகளோட உறுப்பினர்களை வந்து உள்ளடக்கியதாக இருக்குது. மக்கள் நலன் சார்ந்த கொள்கை உருவாக்கத்திலையும் நடைமுறைப்படுத்தலும் அரசாங்கம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அரசாங்கம் வந்து சட்டம் இயற்றுதலும் செயல்முறைப்படுத்தலும் நீதி வழங்குதலும் சார்ந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்ளுது. சட்டமன்றம், நீதிமன்றம், செயலாட்சித்துறை இந்த மூணுமே வந்து சட்டம் மற்றும் அரசமைப்போட அடிப்படையில் அரசாங்கத்தோட அங்கங்களாக இருக்குது. மூன்று அங்கங்களும் அரசோட நோக்கங்களுக்கு செயல்முறை வடிவம் வந்து கொடுக்குது. அரசாங்கத்தை பின்னர் வகையில் சொல்லலாம், வகைப்படுத்தலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றையாட்சி, கூட்டாட்சி, நாடாளுமன்ற முறை, குடியரசுத் தலைவர் முறை. கற்றலின் நோக்கங்கள். மாணவர்கள் பின்வருவனவற்றை அறிந்து கொள்ளலாம். அரசாங்கத்தினை வரையறை செய்தல், அரசாங்கத்தின் நோக்கத்தினை புரிந்து கொள்ளல், அரசாங்கத்தின் பல்வேறு வகைகளை விவரித்தல், அரசாங்கத்திற்கும் மற்றும் குடிமக்களுக்கும் இடையேயான தொடர்பினை புரிந்து கொள்ளுதல், அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கூர்ந்து ஆராய்தல். லெசனோட கற்றலின் நோக்கங்கள் மூலம் மாணவர்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்னா, அரசாங்கத்தினை வரையறை செய்கிறதையும் அரசாங்கத்தோட நோக்கத்தினையும் புரிஞ்சுக்கலாம். அரசாங்கத்தோட பல்வேறு வகைகளை பற்றி விவரிக்கலாம். அரசாங்கத்திற்கும் குடிமக்களுக்கிடையே இருக்க தொடர்பினை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அரசாங்கத்தின் செயல்பாடுகளை பற்றி கூர்ந்து ஆராயலாம். அடுத்து குறிப்பிடத்தக்க மேற்கோள். எந்த ஒரு மனிதனும் தனக்கு தெரியாத அல்லது அனுபவம் இல்லாத துறையில் செயல்பட விரும்புவதில்லை. அரசாங்கம் என்ற கடினமான மற்றும் மிகுதியான திறன் தேவைப்படும் துறையில் ஈடுபட தமக்கு தகுதி உள்ளதாக கருதி அனைவரும் செயல்பட விரும்புகின்றனர். சாக்ரட்டிஸ். எந்த ஒரு மனிதனும் வந்து தனக்கு தெரியாத அல்லது அனுபவம் இல்லாத துறையில் வந்து செயல்பட விரும்புறதில்லை. அரசாங்கங்கிற கடினமான மற்றும் மிகுதியான திறன் தேவைப்படும் துறையில் ஈடுபட தமக்கு தகுதி உள்ளதாக கருதி அனைவரும் வந்து செயல்பட விரும்புகிறாங்க. சாக்ரட்டிஸ். கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகள் குடியரசுத் தலைவர் முறை. ஐக்கிய நாடுகள், ஐக்கிய அமெரிக்க குடியரசு. செயலாட்சி பிரிவு. குடியரசுத் தலைவர் சட்டங்களை செயல்படுத்துகிறார். சட்டமன்ற பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள். சட்டங்களை முன்மொழியலாம், சட்டங்களை ரத்து செய்தல், காங்கிரசின் சிறப்பு கூட்டத்தொடர்களுக்கு அழைக்கலாம், நியமனங்கள் செய்தல், வெளிநாட்டுடனான உடன்படிக்கைகளுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுதல். நீதித்துறை பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள். கூட்டாட்சி நீதிபதிகளை நியமிக்கிறார். கூட்டாட்சியில் உள்ள குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குதல். சட்டமன்ற பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள். சட்டங்களை முன்மொழியலாம், சட்டங்களை ரத்து செய்யறது, காங்கிரஸோட சிறப்பு கூட்டத்தொடருக்கு அழைக்கலாம், நியமனங்கள் செய்யறது, வெளிநாட்டுடனான உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது. நீதித்துறை பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சி நீதிபதி நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர். கூட்டாட்சியில் உள்ள குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குதல் வந்து குடியரசுத் தலைவர் சட்டங்களை செயல்படுத்துகிறார். சட்டமன்ற பிரிவு காங்கிரஸ் சட்டங்களை உருவாக்குகிறது. செயலாட்சி பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள். குடியரசுத் தலைவரின் ரத்த அதிகாரங்களை மீறி செயல்படும் அதிகாரமிக்கதாகும். செயலாட்சியின் நியமனங்களை உறுதி செய்தல், உடன்படிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்தல், போரை பிரகடனப்படுத்துதல், நிதி ஒதுக்கீடு செய்தல், குடியரசுத் தலைவரை பதவி நீக்க நடைமுறையின் மூலம் அகற்றுதல். சட்டமன்ற பிரிவில் அதே செயலாட்சி பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரோட ரத்த அதிகாரங்களை மீறி செயல்படுற அதிகாரமிக்கதாக இருக்குது செயலாட்சி பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள். செயலாட்சியோட நியமனங்களை உறுதி செய்து, உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கிறது, போரை வந்து பிரகடனப்படுத்துது, நிதி ஒதுக்கீடு செய்து, குடியரசுத் தலைவரை பதவி நீக்க நடைமுறையின் மூலம் அகற்றுது. நீதித்துறை பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள். கூட்டாட்சியின்
கீழமை நீதிமன்றங்களை உருவாக்குது, நீதிபதிகளை பதவி நீக்க முறையின் மூலம் அகற்றது, நீதித்துறையோட முடிவுகளை மீறும் அதிகாரமும் கொண்டதோட சட்டத்திருத்தனை முன்மொழியிறது, கூட்டாட்சி நீதிபதிகளோட நியமனங்களை அங்கீகரிக்குது. நீதித்துறை பிரிவின் மீதான கட்டுப்பாடுகளை கூட்டாட்சியோட கீழமை நீதிமன்றங்களோடு உருவாக்குது, நீதிபதிகளை பதவி நீக்க முறையின் மூலம் அகற்றுது, நீதித்துறையோட முடிவுகளை வந்து மீற அதிகாரம் கொண்டதோட சட்டத்திருத்தனை முன்மொழியது, கூட்டாட்சி நீதிபதிகளோட நியமனங்களை வந்து அங்கீகரிக்குது, நீதித்துறை பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள். அடுத்தது நீதித்துறை பிரிவு. உச்ச நீதிமன்றமானது சட்டங்களுக்கு விளக்கம் அளிக்கிறது. நீதித்துறை பிரிவுல எது விளக்கம் அளிக்கிறது? சட்டங்களுக்கு உச்ச நீதிமன்றம். செயலாட்சி பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள் அதில் பார்த்தீங்கன்னா, செயலாட்சியின் நடவடிக்கைகளை அரசமைப்பிற்கு முரணானதாக பிரகடனப்படுத்துது. சட்டமன்ற பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தின் நடவடிக்கைகளை அரசமைப்பிற்கு முரணானதாக பிரகடனப்படுத்துது. செயலாட்சியின் மீதான கட்டுப்பாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, செயலாட்சியின் நடவடிக்கைகளை வந்து அரசமைப்பிற்கு முரணானதாக பிரகடனப்படுத்துறது. சட்டமன்ற பிரிவின் மீதான கட்டுப்பாடுகளில் சட்டமன்றத்தோட நடவடிக்கைகளை அரசமைப்பிற்கு முரணானதாக பிரகடனப்படுத்துது. அரசாங்கத்தை அறிந்து கொள்வதற்கான அணுகுமுறைகள். பல்வேறு வகையான அணுகுமுறைகள் மூலம் அரசாங்கத்தை அறிந்து கொள்ள முயல்வது நமக்கு அரசாங்கத்தின் தோற்றம் மற்றும் அதன் செயல்பாடுகளை விரிவாக அறிந்து கொள்ள உதவுகிறது. பல்வேறு வகையான அணுகுமுறை மூலம் அரசாங்கத்தை அறிந்து கொள்ள முயல்வது வந்து நமக்கு அரசாங்கத்தோட தோற்றம் அதன் செயல்பாடுகளை விரிவாக அறிந்து கொள்ள வந்து உதவுது. ஒப்பீட்டு மற்றும் வரலாற்று அணுகுமுறை. ஒப்பீட்டு மற்றும் வரலாற்று அணுகுமுறையானது மேற்கத்திய அரசியல் நிறுவனங்களை பண்டைய காலம் முதல் தற்காலம் வரை கற்றறிந்து உள்ளது. இந்த அணுகுமுறை விளக்க ரீதியான தன்மையை கொண்டது. அரிஸ்டாட்டில், மான்டெக்ஸியோ மற்றும் லாக் ஆகியோர் இவ்வணுகுமுறையினை கையாண்டு அரசாங்கங்களை பகுத்தாய்ந்தனர். ஒப்பீட்டு மற்றும் வரலாற்று அணுகுமுறையானது மேற்கத்திய அரசியல் நிறுவனங்களை வந்து பண்டைய காலம் முதல் தற்காலம் வரை கற்றறிந்திருக்கு. இந்த அணுகுமுறை விளக்க ரீதியான தன்மையை கொண்டிருக்கு. அரிஸ்டாட்டில், மான்டெக்ஸியோ, லாக் இந்த இவங்க எல்லாருமே வணுகுமுறையை கையாண்டு அரசாங்கங்களை வந்து பகுத்தாய்ந்திருக்காங்க. உதாரணமாக, அரிஸ்டாட்டில் தனது மிகச்சிறந்த படைப்பான அரசியல் என்னும் புத்தகத்தை எழுதும் முன் 158 நாடுகளின் அரசமைப்புகளை பகுத்தாய்ந்துள்ளார். மான்டெக்ஸியூ இங்கிலாந்து அரசமைப்பை பகுத்தாராய்ந்து பின்னர் இங்கிலாந்து அரசமைப்பின் உறுதித்தன்மைக்கு அதிகாரங்களின் பிரிவினையே காரணம் என கண்டுணர்ந்தார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில் தனது மிகச்சிறந்த படைப்பான அரசியல்ங்கிற புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி 158 நாடுகளோட அரசமைப்புகளை பகுத்தாய்ஞ்சிருக்கிறாரு. மான்டெஸ்கியூ வந்து இங்கிலாந்து அரசமைப்பை பகுத்தாராய்ஞ்சு பின்னர் இங்கிலாந்து அரசமைப்போட உறுதித்தன்மைக்கு அதிகாரங்களின் பிரிவினை தான் காரணம்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்கிறாரு. இப்போ அரிஸ்டாட்டில் வந்துங்க அரசியல் புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி எத்தனை நாடுகளாக பகுத்தாய்ஞ்சிருந்தோம்? 158 நாடு. மான்டெஸ்கியூ வந்து இங்கிலாந்து அரசாங்கம் பகுத்தாஞ்சு அதோட உறுதித்தன்மைக்கு வந்து அதிகாரம் பிரிவினை தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. சட்டம் மற்றும் நிறுவனம் சார்ந்த அணுகுமுறை. பெந்தம், ஆஸ்டின் மற்றும் டைசி போன்ற அறிஞர்கள் இந்த அணுகுமுறையினை கையாண்டனர். இது அரசியல் நிறுவனங்களின் முறையான சட்ட கட்டமைப்பை மையமாக கொண்டதாகும். பெந்தம், ஆஸ்டின், டைசி போன்ற அறிஞர்களெல்லாம் இந்த சட்டம் மற்றும் நிறுவனம் சார்ந்த அணுகுமுறையை வந்து கையாண்டாங்க. இது அரசியல் நிறுவனங்களின் முறையான சட்டமைப்பை வந்து மையமாக கொண்டிருக்கு. அரசாங்கம் மற்றும் சட்டத்திற்கு இடையேயான தொடர்புகளை விளக்குவதற்கு ஏதுவாக சில கோட்பாடுகளை உருவாக்கம் செய்ய இந்த அணுகுமுறை உதவுகின்றது. வெந்தம் இங்கிலாந்து சட்டத்தை சீரமைப்பு செய்த தன்னிகரற்ற அறிஞர் ஆவார். ஆஸ்டின் இறையாண்மையின் சட்ட ரீதியான அடிப்படையை உணர்த்தியவர் ஆவார். மேலும் இவர் இறையாண்மை என்பது பிரிக்க இயலாத, மாற்றித்தர முடியாத மற்றும் இறுதியான அதிகாரம் என்று கூறியவர் ஆவார். ஏவி டைசி அரசாங்கத்தினை சட்டத்தின் அடிப்படையிலும் அரசாங்கங்கள் பிற கிளைகளில் அதன் செயலாக்கத்தினை பொறுத்தும் மதிப்பிடுகிறார். அரசாங்கம் சட்டத்திற்கிடையான தொடர்புகளை விளக்குவதற்கு ஏதுவாக சில கோட்பாடுகளை உருவாக்க செய்ய இந்த அணுகுமுறை உதவுது. எந்த அணுகுமுறைனா, பெந்தம், டாஸ்டின், டைசி போன்ற அறிஞர்கள் அணுகுமுறையை கையாண்டாங்க. அது அரசியல் நிறுவனங்களோட முறையான சட்டக்கட்டமைப்பு மையமாக கொண்டிருக்கு. இந்த அணுகுமுறை தான் அதுக்கு உதவியிருக்கு. பெந்தம் இங்கிலாந்து சட்டத்தை சீரமைப்பு செஞ்ச தன்னிகரற்ற அறிஞர். முக்கியமாக ஒன் மார்க் குவஸ்டின், இங்கிலாந்து சட்டத்தை சீரமைப்பு செய்த தன்னிகரற்ற அறிஞர் யாருன்னா பெந்தம். ஆஸ்டின் இறையாண்மையோட சட்ட ரீதியான அடிப்படை உணர்த்தியவர். அப்போ இறையாண்மையின் சட்ட ரீதியான அடிப்படை உணர்த்தியவர் யாருன்னா ஆஸ்டின். இறையாண்மைங்கிறது பிரிக்க இயலாத, மாற்றித்தர முடியாத மற்றும் இறுதியான அதிகாரம் என்று கூறியவர் யாருன்னா ஆஸ்டின். ஏவி டைசி வந்து அரசாங்கத்திலே சட்டத்தின் அடிப்படையிலும் அரசாங்கங்கள் பிற கிளைகளில் அதன் செயலாக்கத்தினை பொறுத்தும் மதிப்பிடுறார். ஏவி டைசி என்ன பண்ணார்னா, அரசாங்கத்தோட சட்டத்தை அடிப்படையிலையும்
அரசாங்கம் பிற கிளைகளின் அதன் செயலாக்கத்தினை பொறுத்தும் மதிப்பிடுறாரு. இப்போ பெந்தம், ஆஸ்டின், டைஸ், இது மூணு பேரை எதை எதை வரையறுச்சாங்க, எதாவது சீரம் செஞ்சாங்க, அதை பார்த்துக்கோங்க. முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். அரசியல் பொருளாதார அணுகுமுறை அடுத்தது நம்ம பார்க்கறது. இது அரசியலுக்கு பொருளாதாரம் சார்ந்த விளக்கங்களை அளிக்கின்றது. மேலும் சந்தையின் பங்களிப்பு, உற்பத்தி வழிமுறைகள் மற்றும் சமூகத்திற்கு உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்வது குறித்தும் இது விவாதிக்கின்றது. இந்த அணுகுமுறை தாராளவாத அரசியல் பொருளாதாரம் மற்றும் மார்க்சிய அரசியல் பொருளாதாரம் என இருவகையாக வகைப்படுத்தப்படுகின்றது. அரசியல் பொருளாதார அணுகுமுறை இது அரசியலுக்கு பொருளாதார சார்ந்த விளக்கங்களை வந்து அளிக்குது. மேலும் வந்து சந்தையோட பங்களிப்பு, உற்பத்தி வழிமுறைகள், சமூகத்திற்கு உற்பத்தி பொருட்களை வந்து கொண்டு செல்வது குறித்து இது விவாதிக்குது. இந்த அணுகுமுறை தாராளவாத அரசியல் பொருளாதாரம் மற்றும் மார்க்சிய அரசியல் பொருளாதாரம் என ரெண்டு வகையாக வகைப்படுத்தப்படுது. அரசியல் சமூகவியல் அணுகுமுறை இந்த அணுகுமுறையானது சமூகவியல் மற்றும் மானுடவியல் சார்ந்து உள்ளது. மேலும் இதனை அமைப்புசார் அணுகுமுறை என்றும் கூறலாம். அரசாங்கம் அல்லது அரசியலமைப்பு என்பது சமூகம் என்னும் பெரிய கட்டமைப்பில் உள்ளடங்கியது துணை அமைப்பு என்று அரசியல் சமூகவியல் உறுதி செய்கின்றது. இந்த அணுகுமுறை பெரிய மற்றும் சிறிய அமைப்புகளுக்கிடையேயான தொடர்பை ஆராய்கின்றது. அரசியல் சமூகவியல் அணுகுமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணுகுமுறை வந்து சமூகவியல் மற்றும் மானுடவியல் சார்ந்து இருக்கு. மேலும் இதனை வந்து அமைப்புசார் அணுகுமுறைன்னு சொல்லலாம். அரசாங்கம் அல்லது அரசியலமைப்புங்கிறது சமூகங்கிற பெரிய கட்டமைப்பில் உள்ளடங்கியது. துணை அமைப்புங்கிறது அரசியல் சமூகவியல் உறுதி செய்யுது. இந்த அணுகுமுறை வந்து பெரிய மற்றும் சிறிய அமைப்புகளுக்கிடையான தொடர்பை வந்து ஆராயுது. மான்டெஸ்கியூ அரசாங்கத்தை மூன்று விதமாக வகைப்படுத்துகிறார். அவை முறையே குடியரசு, முடியாட்சி மற்றும் கொடுங்கோல் அரசாங்கம். மான்டெஸ்கியூ வந்து அரசாங்கத்தை மூன்று விதமாக வகைப்படுத்துகிறாரு. முறையே குடியரசு, முடியாட்சி, கொடுங்கோல் அரசாங்கம், இந்த மூணும் சேர்ந்து தான் மூன்று விதமாக வகைப்படுத்துகிறாரு மான்டெஸ்கியூ அரசாங்கத்தை. அரசாங்கத்தை மூன்று விதமாக வகைப்படுத்துகிறார்னா மான்டெஸ்கியூ. இது முக்கியமான ஒரு குவஸ்டின். குடியரசு அரசாங்கம் இவ்வகை அரசாங்கத்தில் மக்கள் இறையாண்மை அதிகாரத்தை பெற்றுள்ளனர். குடியரசு அரசாங்கத்தில் வந்து மக்கள் வந்து இறையாண்மை அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. முடியாட்சி அரசாங்கம் இது ஒரு தனி மனிதனின் ஆட்சியாகும், அத்துடன் நிலையாக நிறுவப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தப்பெறுவதாகும். ஒரு முடியாட்சினா ஒரு தனி மனிதனோட ஆட்சி, அதோட நிலையாக நிறுவப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த ஆட்சி நடத்துகிற பேர் தான் முடியாட்சி. கொடுங்கோல் அரசாங்கம் ஒரு தனி மனிதன் விருப்பு வெறுப்பிற்கு உட்பட்டே ஆளுகை நடைபெறும், மேலும் நிறுவப்பெற்ற மற்றும் நிலையான சட்டத்திட்டங்கள் கிடையாது. மான்டெஸ்கியூவின் கூற்றுப்படி அரசு தொடர்ந்து நீடித்திருப்பதற்கு உறுதியான சமுதாயத்தினுடைய குறிப்பிட்ட உத்வேகத்தின் பண்பியல் வடிவத்தை சார்ந்திருக்கிறது. கொடுங்கோல் அரசாங்கம்னா ஒரு தனி மனிதனோட விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு ஆளுகை நடைபெற அரசாங்கத்து பேர் தான் கொடுங்கோல் அரசாங்கம். மேலும் வந்து நிறுவப்பெற்ற மற்றும் நிலையான சட்டத்திட்டங்கள் கிடையாது. மான்டெஸ்கியூட கூற்றுப்படி அரசு தொடர்ந்து நீடித்திருப்பதற்கு உறுதியான சமுதாயத்தினுடைய குறிப்பிட்ட உத்வேகத்தோட பண்பியல் வடிவத்தை வந்து சார்ந்திருக்குது. அரசாங்கத்தின் உறுப்புகள் சட்டமன்றம், செயலாட்சி, நீதிமன்றம். சட்டமன்றம், செயலாட்சி, நீதிமன்றம் இந்த மூணுமே அரசாங்கத்தோட உறுப்புகள். அரசாங்கத்தின் பொருள், வரையறை மற்றும் தன்மை. அரசாங்கம் என்பது அரசின் செயலாட்சி பணிகளை குறிப்பதாகும். இது குடிமை, பெருநிறுவனம், மதம், கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு சட்டம் இயற்றி செயல்படுத்தும் அதிகாரம் கொண்ட அமைப்பினை குறிப்பதாகும். அரசாங்கங்கிறது வந்து அரசின் செயலாட்சி பணிகளை குறிக்கிறது. இது குடிமை, பெருநிறுவனம், மதம், கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு வந்து சட்டை ஏற்றி செயல்படுத்தும் அதிகாரம் கொண்ட அமைப்பினை குறிக்கிறது. அரசாங்கம் எனும் சொல்லானது பழைய பிரெஞ்சு வார்த்தையான ஆளுநர் என்பதிலிருந்து பெறப்பட்டதாகும். அது குபேர்னேட் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் இயக்குதல், ஆட்சி, வழிகாட்டு, ஆளுகை என்பதாகும். இயக்குதல், ஆட்சி, வழிகாட்டு, ஆளுகை என்பதாகும். அரசாங்கத்தோட பொருள், வரையறை, தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து அரசின் செயலாட்சி பணிகளை குறிக்கிறது அரசாங்கம். குடிமை, பெருநிறுவனம், மதம், கல்வி, பிற குழுக்களுக்கு சட்டை ஏற்று செயல்படுத்துகிற அதிகாரம் கொண்ட அமைப்பு பேர் தான் அரசாங்கம். அரசாங்கம்ன்ற சொல்லானது பழைய பிரெஞ்சு வார்த்தையான ஆளுநருங்கிறதுலேருந்து பெறப்பட்டது.
அது வந்து குபேர்னட் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குதல் ஆட்சி வழிகாட்டு ஆளுகை. குபேர்னட்னா இயக்குதல் ஆட்சி வழிகாட்டு ஆளுகைங்கிற பேர் தான். ஆளுகைங்கிறத அர்த்தம்தான் குபேர்னட்னா. முடியாட்சி மிக பழமையான அரசாங்க முறையது. இங்கிலாந்தின் முடியாட்சியே மிக பழமை வாய்ந்த அரசாங்க வடிவமாகும். முடியாட்சியில் மன்னர் அல்லது ராணி அரசின் தலைவராக இருப்பார். இங்கிலாந்து முடியாட்சியானது அரசமைப்பிலான முடியாட்சி என அழைக்கப்படுகிறது. மன்னர் அரசினுடைய தலைவராக இருந்தாலும் சட்டமேற்றக்கூடிய தகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடமே உள்ளது என்பது இதன் பொருளாகும். இங்கிலாந்தில் முடியாட்சி தான் மிக பழமை வாய்ந்த அரசாங்க வடிவமாக இருக்குது. முடியாட்சியில் மன்னர் அல்லது ராணி அரசின் தலைவராக இருப்பார். இங்கிலாந்து முடியாட்சியானது அரசமைப்பிலான முடியாட்சி என அழைக்கப்படுது. மன்னர் அரசனுடைய தலைவராக இருந்தாலுமே சட்டமேற்றக்கூடிய தகுதி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அதோட பொருள். அரசாங்கத்தின் வகைப்பாடு பற்றி அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் இரண்டு அடிப்படைகளின் இணைவில் அவர் பகுப்பாய்ந்த அரசமைப்புகளை வகைப்படுத்தியுள்ளார். அரிஸ்டாட்டில் வந்து இரண்டு அடிப்படைகளின் இணைவில் அவர் பகுப்பாய்ந்த அரசமைப்புகள் வந்து வகைப்படுத்தியிருக்கிறார். முதலாவது அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கை ஒன்று, சில மற்றும் பல என்பதன் அடிப்படையில் முடியாட்சி, பிரபுக்கள் ஆட்சி, தூய அரசியல் அமைப்பு முறை என வகைப்படுத்தியுள்ளார். முதலாவது அடிப்படையினா அரிஸ்டாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களின் எண்ணிக்கை ஒன்று, சில பல அப்படிங்கிற அடிப்படையில் முடியாட்சி, பிரபுக்களாட்சி, தூய அரசியலமைப்பு முறை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்கிறது. இரண்டாவது அடிப்படை, அரசாங்கம் யாருடைய நலனுக்காக செயல்படுகிறது என்ற அடிப்படையில் பொதுநலம் மற்றும் சுயநலம் என்று வகைப்படுத்தியுள்ளார். கீழ்வரும் அட்டவணை மூலம் நெறி தவறிய மூன்று வடிவங்களான கொடுங்கோல ஆட்சி, சிறுகுல ஆட்சி மற்றும் மக்களாட்சியினை காணலாம். இரண்டாவது அடிப்படையில் அரசாங்கம் வந்து யாருடைய நலனுக்காக செயல்படுதுங்கிற அடிப்படையில் பொதுநலம் சுயநலம்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்கிறாரு. கீழ்வர அட்டவணையின் மூலம் நெறி தவறிய மூன்று வடிவங்களான கொடுங்கோல் ஆட்சி, சிறுகுல ஆட்சி, மக்களாட்சினை வந்து காணலாம். அதிகாரத்தில் இருக்கிற இருப்பவங்க எண்ணிக்கை, மக்கள் நலம், சுயநலம். அதிகாரத்தில் இருக்கிறவங்க எண்ணிக்கை வந்து ஒன்று, மக்கள் நலம், முடியாட்சி, சுயநலம், கொடுங்கோல் ஆட்சி. சிலர் இருந்தாங்கன்னா அதிகாரத்தில் மக்கள் நலம் பிரபுக்கள் ஆட்சி, சுயநலம் வந்து சிறு குழுவின் ஆட்சி. அதிகாரத்தில் இருக்கிற எண்ணிக்கை பல பேர் இருந்தாங்கன்னா தூய அரசியல் அமைப்பு முறை, மக்களாட்சி அல்லது கும்பலாட்சி. தூய அரசியல் அமைப்பு முறை இருக்கும், மக்கள் நலம், சுயநலம் வந்து மக்களாட்சி அல்லது கும்பலாட்சி. அரசமைப்பின் வகைகள், எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத அரசமைப்பு, மக்களாட்சி பொது உடைமை, மக்களாட்சி அல்லது பொது உடைமை அல்லது முடியாட்சி, கொடுங்கோலாட்சி, குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் அல்லது நாடாளுமன்ற முறை அரசாங்கம், மதச்சார்பற்ற அரசாங்கம் அல்லது சமய ஆட்சி, ஒற்றை செயலாட்சி மாதிரி, பன்மை செயலாட்சி மாதிரி, இதான் அரசமைப்போட வகைகள். ஒற்றை ஆட்சி முறை அரசாங்கம், ஒற்றையாட்சி அரசாங்கம் அல்லது அரசு என்பது ஒன்றாக இணைத்து ஆட்சி செய்யப்படக்கூடிய இறையாண்மையுடைய அரசு ஆகும். ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கமே அனைத்து அதிகாரத்தையும் உள்ளடக்கியதாகும். நிர்வாக காரணங்களுக்காக தோன்றிய பிற பிரிவுகள் மத்திய அரசாங்கம் தற்காலிகமாக பகிர்ந்தளித்த அதிகாரத்தின் அடிப்படையிலே செயல்பட இயலும். ஒற்றையாட்சி அரசாங்கம் அல்லது அரசுங்கிறது ஒன்றாக இணைஞ்சு ஆட்சி செய்யப்படக்கூடிய இறையாண்மையுடைய அரசு ஆகும். ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கம் தான் அனைத்து அதிகாரத்தையும் உள்ளடக்கியதாக இருக்குது. நிர்வாக காரணங்களுக்காக தோன்றிய பிற பிரிவுகள் வந்து மத்திய அரசாங்கம் தற்காலிகமாக பகிர்ந்தளித்த அதிகாரத்தின் அடிப்படையிலேயே செயல்பட இயலும். ஒற்றையாட்சி அதிகாரத்தில் ஒற்றையாட்சி அரசாங்கத்தில் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் முறைகள், வட்டார அதிகார அமைப்பு, மத்திய அதிகார அமைப்பு, வட்டார அதிகார அமைப்பு, வட்டார அதிகார அமைப்பு, வட்டார அதிகார அமைப்பு, வட்டார அதிகார அமைப்பு. ஒற்றையாட்சி முறை அரசாங்கங்கள், உதாரணம் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் இலங்கை. ஒற்றையாட்சி எங்கெங்கே நடைபெறுதுன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இலங்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இபிஜாஇ
இபி ஜெயி ஞாபகம் இபி இஜா ஞாபகம் இங்கிலாந்து பிரான்ஸ் இலங்கை ஜப்பான். ஒற்றையாட்சி அரசாங்கத்தில் அனைத்து அதிகாரங்களும் மையமாக ஓரிடத்தில் குவிந்து இருக்கும். மாறாக கூட்டாட்சி அரசாங்கத்தில் அதிகாரமானது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படும். ஒற்றையாட்சி அரசாங்கத்தில் அதிகார பகிர்வு இருப்பினும் அக்காரணத்தினால் அதனை கூட்டாட்சி முறை என முடிவு செய்ய இயலாது. ஒற்றையாட்சி அரசாங்கத்தில் வந்து அனைத்து அதிகாரங்களும் மையமாக ஓரிடத்தில் குவிஞ்சிருக்கும். மாறாக கூட்டாட்சி அரசாங்கத்தில் வந்து அதிகாரம் வந்து மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்திடையே பகிர்ந்தளிக்கப்படும். ஒற்றையாட்சி அரசாங்கத்தில் வந்து அதிகார பகிர்வு இருந்தாலுமே அக்காரணத்தினால அதனை கூட்டாட்சி முறை என்ன முடிவு செய்ய இயலாது. இப்போ ஒற்றையாட்சின்னா அதிகாரம் வந்து ஒரு இடத்துல தான் இருக்குது, ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கும், அதுதான் ஒற்றையாட்சி. ஒற்றையாட்சியின் வரையறை. சில அரசியல் சிந்தனையாளர்கள் ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தினை பின்வருமாறு வரையறை செய்கின்றனர். சில அரசியல் சிந்தனையாளர் வந்து ஒற்றையாட்சினா என்ன அப்படின்னு சொல்லி பின் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி வரையறை செய்கிறாங்க. ஏவி டைசி என்ன சொல்கிறாருன்னா, ஓர் மைய சக்தியை மேலான சட்டமேற்றும் அதிகாரத்தினை வழக்கமாக செயல்படுத்துகிறது. ஏவி டைசி வந்து ஒற்றையாட்சி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மைய சக்தி தான் மேலான சட்டமேற்றும் அதிகாரத்தினை வந்து வழக்கமாக செயல்படுத்துதுன்னு சொல்கிறாரு. அடுத்து கார்னர், ஒரு மத்திய அமைப்பிடம் அரசாங்கத்தின் அனைத்து அதிகாரங்களும் அரசமைப்பு மூலம் வழங்கப்பட்டிருக்கும். ஒரு மத்திய அமைப்பிடம் வந்து அரசாங்கத்தோட அனைத்து அதிகாரங்கள் வந்து அரசமைப்பு மூலம் வந்து வழங்கப்பட்டிருக்கும். சிஎஃப் ஸ்ட்ராங், ஒற்றையாட்சி அரசாங்கத்திற்கு இரண்டு முக்கிய தகுதிகள் இருக்குது. அவை யாவன: மத்திய அரசாங்கத்தின் மேலான தன்மை, இறையாண்மையுடைய துணை அமைப்புகள் இல்லாதிருத்தல். துணை சட்டம் இயற்றும் அமைப்புகளுக்கும் இறையாண்மையுடைய துணை அமைப்புகளுக்கும் உள்ள வேறுபாடு என்பது ஒற்றையாட்சியில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டாட்சியில் அங்கமாக உள்ள அலகுகளுடனான வேறுபாடுகளுக்கு ஒப்பானதாகும். சிஎஃப் ஸ்ட்ராங், ஒற்றையாட்சி அரசாங்கத்திற்கு வந்து ரெண்டு முக்கிய தகுதிகள் இருக்குது. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தோட மேலான தன்மை, இறையாண்மையுடன் துணை அமைப்பு, இறையாண்மையுடைய துணை அமைப்பு வந்து இல்லாமல் இருக்கிறது. ஒற்றையாட்சியோட வரையறை இவர் அப்படி சொல்கிறாரு. கார்னர் வந்து ஒரு மத்திய அமைப்பிடம் அரசாங்கத்தோட அனைத்து அதிகாரங்களும் அரசமைப்போட வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. துணை சட்டமேற்ற அமைப்புகளுக்கும் இறையாண்மையுடைய துணை அமைப்புகளுக்கும் உள்ள வேறுபாடுங்கிறது வந்து ஒற்றையாட்சியில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டாட்சியில் அங்கமாக உள்ள அலகுகளோட வேறுபாடுகளுக்கு ஒப்பானதாக இருக்கும். துணை சட்டமேற்ற அமைப்புகளுக்கும் இறையாண்மையுடைய துணை அமைப்புகளுக்கு உள்ள வேறுபாடு எதுக்கு ஒப்பானதாக இருக்குன்னா, ஒற்றையாட்சியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளும் கூட்டாட்சியில் அங்கமாக இருக்கிற அலகுகளுக்கும் அலகுகளோடான வேறுபாடுகளுக்கும் வந்து ஒப்பானதாக இருக்கும். அடுத்து கேசிவியர், கோட்பாட்டின் அடிப்படையில் ஒற்றையாட்சியாக இருக்கும் ஓர் அரசு அமைப்பு நடைமுறையில் பெரும்பாலும் கூட்டாட்சி அமைப்பாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே போல் கூட்டாட்சியாக இருக்கும் ஒரு அரசு அமைப்பு நடைமுறையில் ஒற்றையாட்சியாக இருக்க வாய்ப்புள்ளது. உதாரணமாக மெக்சிகோ, வெனிசுலா, பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா போன்ற கூட்டாட்சி அரசு அமைப்புகளை கூறலாம். கேசிவியர், கோட்பாட்டின் அடிப்படையில் ஒற்றையாட்சியாக இருக்க ஒரு அரசு அமைப்பு நடைமுறையில் பெரும்பாலும் கூட்டாட்சி அமைப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல் கூட்டாட்சியாக இருக்க ஒரு அரசமைப்பு நடைமுறையில் ஒற்றையாட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக மெக்சிகோ, வெனிசுலா, பிரேசில், அர்ஜென்டினா போன்ற கூட்டாட்சி அரசமைப்புகள் வந்து கூறலாம். கேசிவியர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒற்றையாட்சி இருக்கிற ஒரு அரசமைப்பு வந்து நடைமுறையில் பெரும்பாலும் கூட்டாட்சி அமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் கூட்டாட்சியாக இருக்கிற ஒரு அசைன்மெண்ட் நடைமுறை ஒற்றையாட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக எங்கெங்கே அந்த மாதிரி இருக்குன்னா, மெக்சிகோவிலும், வெனிசுலாவும், பிரேசிலும், அர்ஜென்டினாலும் கூட்டாட்சியார் சம்பளம் போன்ற கூட்டாட்சியார் சம்பளம் வந்து கூறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தின் நிறைகள். சிறிய நாடுகளுக்கு உகந்தது. அதிகாரம் மற்றும் பொறுப்பு சார்ந்த மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒற்றையாட்சி முறையில் சரியான நேரத்தில் முடிவுகள் எடுக்கப்படுவதுடன் செயல்பாடுகள் விரைவாக இருக்கும். ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் குறைந்த செலவினம் கொண்டதாகும். அரசமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வருவது எளிதாகும். நாடு முழுவதற்குமான ஒரே சீரான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் நிர்வாகம் ஆகியவை இருக்கும். ஒற்றையாட்சி முறையோட அரசாங்கத்தின் நிறைகள் பார்த்தீங்கன்னா, சிறிய நாடுகளுக்கு உகந்ததாக இருக்குது. அதிகாரம் பொறுப்பு சார்ந்த மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒற்றையாட்சி முறையில் சரியான நேரத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதோடு செயல்பாடுகள் வந்து விரைவாக இருக்கும். ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் வந்து குறைந்த செலவினம் கொண்டதாக இருக்கும். அரசமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வரது எளிதாக இருக்கும். நாடு முழுவதற்குமான ஒரே சீரான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் நிர்வாகம் ஆகியவை எல்லாமே இருக்கும். இதுதான் ஒற்றையாட்சி முறையோட அரசாங்கத்தோட நிறைகள். ஒற்றையாட்சி முறை வந்து சிறிய நாடுகளுக்கு உகந்தது.
ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தின் குறையுங்கள். பெரிய நாடுகளுக்கு ஒற்றையாட்சி முறை பொருந்தாது. மத்திய அரசாங்கம் பல சிக்கலான பிரச்சனைகளை சமாளிக்க நேர்வதால் நிர்வாக ரீதியான தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும். மத்திய அரசானது வட்டார தேவைகள் சார்ந்த துவக்குமுறை மற்றும் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மத்திய அரசாங்கத்தில் அதிக அதிகாரங்கள் குவிந்து உள்ளதால் மத்திய அரசாங்கம் எதேச்சதிகாரமான போக்கை கடைபிடிக்க வாய்ப்புள்ளது. ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தோட குறைகள் பார்த்தோன்னா, பெரிய நாடுகளுக்கு வந்து ஒற்றையாட்சி முறை பொருந்தாது. மத்திய அரசாங்கம் பல சிக்கலான பிரச்சனைகளை சமாளிக்க நேரிடுறதால நிர்வாக ரீதியான தாமதம் வந்து ஏற்படும். வட்டார தேவைகள் சார்ந்த துவக்குமுறை பிரச்சனைகளில் கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து மத்திய அரசுகிட்ட இல்லை. மத்திய அரசாங்கத்தில் அதிக அதிகாரங்கள் குவிந்திருக்கிறதுனால மத்திய அரசாங்கம் வந்து எதேச்சதமான போக்கு வந்து கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்திய அரசமைப்பின் ஒற்றையாட்சி இயல்புகள். உறுதியான மத்திய அரசாங்கம். அதிகார பகிர்வானது மத்திய அரசுக்கு சாதகமாக இருப்பதுடன் கூட்டாட்சி நோக்கில் பார்க்கும்போது அதிகாரம் சமநிலையற்று பகிரப்பட்டிருக்கும். முதலில் இந்தியாவில் மத்திய பட்டியலானது மாநில பட்டியலை விட அதிக அதிகாரங்கள் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக முக்கியமான அதிகாரங்கள் அனைத்தும் மத்திய அரசிடமே இருக்கிறது. மூன்றாவதாக பொதுப்பட்டியலிலும் மத்திய அரசின் அதிகாரமே மேலோங்கி இருக்கிறது. அதிகார பகிர்வு வந்து மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்கிறதோட கூட்டாட்சி நோக்கில் பார்க்கும்போது அதிகாரம் வந்து சமநிலையற்று பகிரப்பட்டிருக்கும். முதல்ல இந்தியாவில் மத்திய பட்டியலானது மாநில பட்டியலை விட அதிக அதிகாரங்கள் கொண்டிருக்கு. ரெண்டாவதாக முக்கியமான அதிகாரங்கள் வந்து அனைத்தும் மத்திய அரசிடம் தான் இருக்குது. மூன்றாவதாக பொதுப்பட்டியலும் மத்திய அரசோட அதிகாரம் மேலோங்கி இருக்குது. இறுதியாக இந்திய அரசமைப்பின் எஞ்சிய அதிகாரங்களும் மத்திய அரசாங்கத்திடமே இருக்குது. மத்திய அரசாங்கத்திடமே உள்ளது. இதற்கு மாறாக அமெரிக்க அரசமைப்பின்படி எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்திடம் உள்ளது. மேற்கூறிய வகையில் இந்திய அரசமைப்பானது மத்திய அரசாங்கத்தினை அதிக வலிமையானதாக உருவாக்கியுள்ளது. இப்போ இந்திய அரசமைப்போட எஞ்சிய அதிகாரம் மத்திய அரசிடம்தான் இருக்குது. அமெரிக்கா அரசமைப்போட எஞ்சிய அதிகாரமும் மத்திய அரசாங்கத்தில்தான் இருக்குது. ரெண்டு வகையில் இந்திய அரசமைப்பானது மத்திய அரசாங்கத்தில் வந்து அதிக வலிமையானதாக வந்து உருவாக்கியிருக்கு. மாநில நிலப்பிரபுக்களின் மீதான மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடு. பிற கூட்டாட்சிகளைப் போலன்றி இந்தியாவில் மாநில அரசுகளுக்கு தங்களது நிலப்பரப்பிற்கு உட்பட்ட பகுதிகளின் மீது அதிகாரம் கிடையாது. இந்திய நாடாளுமன்றம் தன்னிச்சையாக மாநிலங்களின் பெயர், நிலப்பரப்பு மற்றும் எல்லைகளை வரையறை செய்ய இயலும். மாநில நிலப்பரப்புக்கு மீதான மத்திய அரசாங்கத்திற்கு கட்டுப்பாடு. பிற கூட்டாட்சிகளைப் போல் இல்லாமல் இந்தியாவில் மாநில அரசுகளுக்கு தங்களது நிலப்பரப்புக்கு உட்பட்ட பகுதிகளின் மீது அதிகாரம் கிடையாதுங்க. இந்திய நாடாளுமன்றம் தன்னிச்சையாக மாநிலங்களோட பெயர், நிலப்பரப்பு, எல்லைகளை வந்து வரையறை செய்ய இயலும். ஒற்றை அரசமைப்பு. வழக்கமாக கூட்டாட்சி அமைப்பு முறையில் மாநிலங்கள் தங்களுக்கான அரசமைப்பு தனியாக ஏற்றுக்கொள்ள உரிமை உண்டு. இதற்கு மாறாக இந்தியாவில் அவ்வகையான அதிகாரம் மாநிலங்களுக்கு இல்லை. இந்திய அரசமைப்பானது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கான அரசமைப்பை உள்ளடக்கியதாகும். இதன்படி மட்டுமே மத்திய மாநில அரசாங்கங்கள் செயல்பட முடியும். இதற்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டுமே விதிவிலக்காகும். ஏனெனில் இம்மாநிலத்திற்கு மட்டுமே தனி அரசமைப்பு உண்டு. வழக்கமாக கூட்டாட்சி அமைப்பு முறையில் மாநிலங்கள் வந்து தங்களுக்கு ஒற்றை அரசமைப்பில் தங்களுக்கான அரசமைப்பு தனியாக ஏற்றுக்கொள்ள உரிமை இருக்குது. இதற்கு மாறாக இந்தியாவில் அவ்வகையான அதிகாரம் வந்து மாநிலங்களுக்கிடையே இல்லை. இந்திய அரசமைப்பானது வந்து மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு அரசமைப்பு மத்திய மாநிலங்களுக்கான அரசமைப்பு உள்ளடக்கியிருக்கு. இதன்படி மட்டுமே மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து செயல்பட முடியும். இதற்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டும்தான் விதிவிலக்கு. ஏனெனில் இம்மாநிலத்துக்கு மட்டுமே தனி அரசமைப்பு உண்டு. தனி அரசமைப்பு கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம். ஒரு முக்கியமான அனுமான் கொஸ்டின். இந்தியாவில் வந்து மாநில அரசுகளுக்கு தங்களது நிலப்பரப்புக்குட்பட்ட பகுதிகள் மீது அதிகாரம் இல்லை. இந்திய நாடாளுமன்றம் தன்னிச்சையாக மாநிலங்களின் பெயர், நிலப்பரப்பு மற்றும் எல்லைகளை வந்து வரையறை செய்ய இயலும். அடுத்தது அரசமைப்பின் நெகிழும் தன்மை. அரசமைப்பின் நெகிழும் தன்மை. இந்திய அரசமைப்பின் பெரும்பான்மையான பகுதியை நாடாளுமன்றம் தன்னிச்சையாக அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக மாற்றலாம். இம்மாற்றங்களை செய்ய சாதாரண பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை பெற்றிருந்தால் போதுமானதாகும். இருப்பினும் அரசமைப்பு சட்டத்திருத்தத்துக்கான துவக்கத்தினை மேற்கொள்ளும் அதிகாரம் மத்திய அரசாங்கத்திடமே உள்ளது. அமெரிக்காவில் மாநிலங்களுக்கும் அரசமைப்பு சட்டத்திருத்தத்தை துவக்க உரிமை உண்டு. மாறாக இந்தியாவில் மாநிலங்களுக்கு அவ்வுரிமை கிடையாது.
அரசமைப்பாளர் நிகழின் தன்மை பார்த்தோன்னா, இந்திய அரசமைப்போட பெரும்பான்மையான பகுதியை நாடாளுமன்றம் தன்னிச்சையாக அரசமைப்பு சட்டத்திருத்தின் மூலமாக மாற்றலாம். இம்மாற்றங்களை செய்ய சாதாரண பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை பெற்றிருந்தால் போதுமானதாக இருக்கும். இருப்பினும் அரசமைப்பு சட்டத்திருத்திற்கான துவக்கத்தில் வந்து மேற்கொள்கிற அதிகாரம் மத்திய அரசாங்கத்திடம் மட்டும்தான் இருக்குது. அமெரிக்காவில் மாநிலங்களுக்கும் அரசமைப்பு சட்டத்திருத்த துவக்க உரிமை இருக்குது. மாறாக இந்தியாவில் மாநிலங்களுக்கு அவ்விரமே கிடையாது. மாநிலங்களின் சமநிலையற்ற பிரதிநிதித்துவம். கூட்டாட்சி தத்துவத்தின்படி நாடாளுமன்றத்தின் மேலவையில் மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் அளித்தல் வேண்டும். மாறாக இந்திய மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் மாநிலங்களவையில் அளிக்கப்படவில்லை. மாநிலங்களின் சமநிலையற்ற பிரதிநிதித்துவம் பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சி தத்துவத்தின்படி நாடாளுமன்றத்தோட மேலவையில் மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் அளிக்கணும். ஆனால் இந்திய மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் வந்து மாநிலங்களவையில் அளிக்கப்படலை. நெருக்கடி நிலை அதிகாரங்கள். இந்தியாவில் நெருக்கடி நிலை அதிப்பிரகடனத்தின் போது மத்திய அரசாங்கம் மிகவும் வலிமையாக இருப்பதுடன் மாநில அரசுகள் மத்திய அரசின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் சென்றுவிடும். நெருக்கடி நிலை காலத்தில் கூட்டாட்சி நடைமுறையானது அரசமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்படாமலேயே ஒற்றையாட்சி நிலைக்கு சென்றுவிடும். இவ்வகையான மாற்றம் எந்த ஒரு கூட்டாட்சி அமைப்பிலும் கிடையாது. நெருக்கடி நிலை அதிகாரங்களில் இந்தியாவில் நெருக்கடி நிலை அதிப்பிரகடனத்தின் போது மத்திய அரசாங்கம் மிகவும் வலிமையாக இருக்கிறதோட மாநில அரசுகள் வந்து மத்திய அரசோட முழு கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டின் கீழ் போயிடும். நெருக்கடி நிலை காலத்தில் வந்து கூட்டாட்சி நடைமுறை வந்து அரசமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்படாமலே ஒற்றையாட்சி நிலைக்கு வந்து சென்றுடும். இவ்வகையான மாற்றம் வந்து எந்த ஒரு கூட்டாட்சி அமைப்பிலும் கிடையாது. ஒற்றை குடியுரிமை. இந்தியா ஒற்றை குடியுரிமை என்னும் முறையினை ஏற்றுக்கொண்டிருக்கு. நம் நாட்டில் இந்திய குடியுரிமை மட்டுமே உள்ளது, மாநிலங்களுக்கு தனி குடியுரிமை கிடையாது. இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை என்ற முறையினை ஏற்றுக்கொண்டிருக்கு. நம் நாட்டில் இந்திய குடியுரிமை மட்டுமே இருக்குது, மாநிலங்களுக்கு தனி குடியுரிமை வந்து கிடையாது. நம் நாட்டில் எந்த மாநிலத்திலும் பிறந்த அல்லது வசிக்கின்ற அனைத்து குடிமக்களும் மாநில வேறுபாடின்றி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான உரிமைகளை கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற கூட்டாட்சி அரசுகளில் குடிமக்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளன. அதாவது தேசிய குடிமை மற்றும் மாநில குடியுரிமை ஆகியவை ஆகும். நம் நாட்டில் எந்த மாநிலத்திலும் பிறந்த அல்லது வசிக்கின்ற எல்லா குடிமக்களும் மாநில வேறுபாடு இல்லாமல் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான உரிமைகளை கொண்டிருக்காங்க. அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா போன்ற கூட்டாட்சி அரசில் பார்த்திங்கன்னா குடிமக்கள் வந்து இரட்டை குடியுரிமை பெற்றிருக்காங்க. அப்போ இந்தியா ஒற்றை குடியுரிமையில் நாடு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து இது மூணுமே வந்து இரட்டை குடியுரிமை கொண்டுள்ள நாடு. இதெல்லாம் முக்கியமான மார்க் கொஸ்டின். ஒருங்கிணைந்த ஒரே நீதித்துறை. இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து கீழமை நீதிமன்றங்கள் வரை படிநிலை அமைப்பின் அடிப்படையில் உள்ளது. இந்திய நீதிமன்றங்களுக்கு நேரடி மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரங்கள் உள்ளன. ஒருங்கிணைந்த ஒரே நீதித்துறை. இந்தியாவில் இருக்கிற அனைத்து நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து கீழமை நீதிமன்றங்கள் வரை படிநிலை அமைப்பின் அடிப்படையில் இருக்கு. இந்திய நீதிமன்றங்களுக்கு நேரடி மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரங்கள் வந்து இருக்கு. அகில இந்திய பணிகள். இது அகில இந்திய பணிகள் அல்லது மத்திய பணிகள் மற்றும் மாநில குடிமை பணிகள் ஆகியவற்றின் இயல்புகளை கொண்டுள்ளது. மத்திய மற்றும் அகில இந்திய பணிகள் ஆகியவை ஒரே சீரான நிர்வாக முறைமை மற்றும் செயல்முறையினை இந்தியா முழுமைக்கும் ஊக்குவிக்கின்றன. அகில இந்திய பணிகள் என்ன பார்த்திங்கன்னா, அகில இந்திய பணிகள் அல்லது மத்திய பணிகள் மாநில குடிமை பணிகள் ஆகியவற்றோட இயல்புகளை கொண்டிருக்கு. மத்திய பணிகள் மற்றும் மாநில குடிமை பணிகள் இயல்புகள் கொண்டிருக்கிறது தான் அகில இந்திய பணிகள். அகில இந்திய பணிகள் அல்லது மத்திய பணிகள் மற்றும் மாநில குடிமை பணிகள் ஆகியவற்றின் இயல்புகள் கொண்டிருக்கு. மத்திய மற்றும் அகில இந்திய பணிகள் வந்து ஒரே சீரான நிர்வாக முறை மற்றும் செயல்முறையினை இந்தியா முழுமைக்கும் ஊக்குவிக்குது. ஆளுநர் நியமனம். மாநில ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இவர் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே பணியை தொடர்கிறார். ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் செயலாட்சித்துறை தலைவர் ஆவார். அவருக்கு சட்டமன்றம், செயலாட்சி, நீதித்துறை மற்றும் நெருக்கடி நிலை தொடர்பான அதிகாரங்கள் உண்டு. ஆளுநர் நியமனம். மாநில ஆளுநர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதில்லை, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. இவர் குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின் அடிப்படையிலேயே பணியை தொடர்றார். ஆளுநர் என்பவர் வந்து மாநிலத்தின் செயலாட்சித்துறை தலைவர் ஆவாங்க. அவருக்கு சட்டமன்றம், செயலாட்சி, நீதித்துறை மற்றும் நெருக்கடி நிலை தொடர்பான அதிகாரங்கள் இருக்கு. கூட்டாட்சி முறை அரசாங்கம். ஒற்றையாட்சி மற்றும் கூட்டாட்சி என்ற வகைப்பாடு என்பது மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசாங்கங்களுக்கு இடையேயான உறவுகளின் அடிப்படையில் அமைவதாகும்.
கூட்டாட்சி அரசாங்கம் என்பது தேசிய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கிடையே அரசமைப்பிலான அதிகார பிரிவினையின் அடிப்படையில் அமைவதாகும். அதன் அடிப்படையில் அவ்வரசுகள் தங்களுக்கென உள்ள அதிகார எல்லையின்படி சுதந்திரமாக செயல்பட முடியும். அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் கூட்டாட்சி முறையிலான அரசாங்கத்தினை கொண்டுள்ளன. கூட்டாட்சி மாதிரியான அரசமைப்பில் தேசிய அரசாங்கமானது மத்திய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அரசாங்கம் எனவும், வட்டார அரசாங்கங்கள் மாநில அரசாங்கம் அல்லது மாகாண அரசாங்கம் எனவும் அழைக்கப்படுகின்றன. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தில் ஒற்றையாட்சி மற்றும் கூட்டாட்சி என்ற இரண்டு வகைப்பாடு என்பது வந்து மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசாங்கக்கிடையேன உறவுகளின் அடிப்படையில் அமையுது. கூட்டாட்சி அரசாங்கிறது வந்து தேசிய மாநில அரசாங்கக்கிடையே அரசமைப்பிலான அதிகார பிரிவினின் அடிப்படையில் அமையிறது. அதன் அடிப்படையில் அவரசுகளோட அவரசுகள் வந்து தங்களுக்கென உள்ள அதிகார எல்லையின்படி சுதந்திரமாக செயல்படும். அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா இதெல்லாமே கூட்டாட்சி முறையினா அரசாங்கத்தை கொண்டு இருக்குது. கூட்டாட்சி அரசமைப்பில் வந்து தேசிய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சொல்லியும் அல்லது ஒன்றிய அரசாங்கம் சொல்லியும் அழைக்கப்படும். வட்டார அரசாங்கங்கள் வந்து மாநில அரசாங்கம் அல்லது மாகாண அரசாங்கம்னு சொல்லியும் அழைக்கப்படும். கூட்டமைப்பு, கூட்டாட்சி, ஒற்றையாட்சி. கூட்டமைப்பு அரசுகள், மத்திய அரசாங்கம், அருகில் உள்ள மக்கள். கூட்டாட்சி தேசிய அரசாங்கம், அரசு, அரசில் உள்ள மக்கள். ஒற்றையாட்சி தேசிய அரசாங்கம், மக்கள். இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி இயல்புகள். இரட்டை அரசாங்கம். இந்திய அரசமைப்பின்படி மத்திய அளவில் ஒன்றியமும் அதன் பரப்பளவிற்குள் மாநில அரசாங்கங்கள் என இரண்டு வகையான அரசாங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த இரண்டு அரசாங்கங்களும் அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளவாறு தனக்கென தனிப்பட்ட அதிகாரங்களை கொண்டு செயல்படுகின்றன. இரட்டை அரசாங்கம். இந்திய அரசமைப்பின்படி மத்திய அளவில் ஒன்றியும் அதன் பரப்பளவுக்குள்ள மாநில அரசாங்கங்கள் வந்தன ரெண்டு வகையான அரசாங்கங்கள் வந்து நிறுவப்பட்டிருக்குது. இந்த ரெண்டு அரசாங்கங்களும் வந்து அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளவாறு தனக்கென தனிப்பட்ட அதிகாரங்களை கொண்டு செயல்படுது. எழுதப்பட்ட அரசமைப்பு. இந்திய அரசமைப்பு எழுதப்பட்ட விதிகளை கொண்டிருக்கிறதால நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் திருத்தங்கள் கொண்டு வருவது கடினம். இந்திய அரசமைப்பு வந்து எழுதப்பட்ட விதிகளை கொண்டிருக்கிறதுனால நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் திருத்தங்கள் கொண்டு வருவது கடினமாக இருக்குது. அதிகார பங்கீடு. இந்திய அரசமைப்பின் ஏழாவது அட்டவணையின்படி மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் என்ற அடிப்படையில் அதிகாரம் பங்கீட்டு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசமைப்பிட ஏழாவது அட்டவணையின்படி மத்திய மற்றும் மாநில அரசுகளோட மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் என்ற அடிப்படையில் வந்து அதிகாரம் பங்கிட்டு அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்திய அரசமைப்பு வந்து இரட்டை அரசாங்கம். ஏன்னா மத்திய அளவில் ஒரு அரசாங்கம், மாநில அளவு அரசாங்கம். எழுதப்பட்ட அரசமைப்பு. இந்திய அரசமைப்பு எழுதப்பட்ட விதிகளை கொண்டிருந்தால் எழுதப்பட்ட அரசு. அதிகார பங்கீடு வந்து அதிகாரங்களை வந்து மத்திய பட்டியல், மாநில பொதுப்பட்டியல்னு சொல்லி மூணு வகையில் பங்கிட்டு அளிக்கப்பட்டிருக்குது. அரசமைப்பின் மேலான தன்மை. இந்தியாவில் அரசமைப்பு சட்டமே நாட்டின் மிகவும் உயர்ந்த சட்டமாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். இந்தியாவில் வந்து அரசமைப்பு சட்டம்தான் நாட்டின் மிகவும் உயர்ந்த சட்டமாக இருக்குது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இயற்ற சட்டங்கள் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். நெகிழா அரசமைப்பு. ஒவ்வொரு அவையிலும் மூன்றில் ரெண்டு பங்கு பெரும்பான்மை என்ற நடைமுறையின் மூலமே அரசமைப்பு சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்படணும். மேலும் ஆளும் கட்சியினரால் மிக எளிதாக அரசமைப்பு சட்டத்திருத்தம் கொண்டு வர இயலாது. நெகிழா அமைப்பு. ஒவ்வொரு அவையிலும் வந்து மூன்றில் ரெண்டு பங்கு பெரும்பான்மைங்கிற நடைமுறையின் மூலம்தான் அரசமைப்பு சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்படணும். மேலும் ஆளும் கட்சியினரால் மிக எளிதாக அரசமைப்பு சட்டத்திருத்தம் கொண்டு வர இயலாது. சுதந்திரமான நீதித்துறை. இந்தியாவில் நீதிமன்றமானது சட்டமன்றம் மற்றும் செயலாட்சி துறையின் தலையீடு இல்லாமல் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமான நீதித்துறை. இந்தியாவில் நீதிமன்றமானது சட்டமன்றம் மற்றும் செயலாட்சி துறையின் தலையீடு இல்லாமல் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் தேசிய மற்றும் மாநில அளவிலான அதிகார எல்லைகளின்படி அவை நேரடி மேல்முறையீட்டு மற்றும் நீதி புனராய்வு பணிகளையும் மேற்கொள்ளது. இந்தியாவில் நீதிமன்றம் வந்து சட்டமன்றம் செயலாட்சி துறையின் தலையீடு இல்லாமல் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் தேசிய மாநில அளவிலான அதிகார எல்லைகளின்படி நேரடி மேல்முறையீட்டு நீதி புனராய்வு பணிகளை வந்து மேற்கொள்ளது. ஈரவை சட்டமன்ற முறை. இந்திய நாடாளுமன்றமானது மேலவை மற்றும் கீழவை என இரண்டு அவைகள் கொண்டதாகும். மேலும் கீழவை நிதி தொடர்பான சட்டமேற்றலை மேற்கொள்ளும் அதிகாரம் கொண்டதாகும்.
இந்திய ஈரவை சட்டமன்ற முறை வந்து இந்தியாவில் இருக்குது. இந்திய நாடாளுமன்றம் வந்து மேலவை கீழவைன்னு ரெண்டு அவைகள் கொண்டதாக இருக்குது. அதில் கீழவை வந்து நிதி தொடர்பான சட்டமேற்றலை மேற்கொள்கிற அதிகாரம் கொண்டதாக இருக்குது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தோட நிறைகள். உள்ளாட்சியினுடைய தன்னாட்சி மற்றும் தேச ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு இடையே சமரசத்தினை ஏற்படுத்துகிறது. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கிடையே அதிகாரம் பகிரப்படுவதால் நிர்வாகத்திறன் மேம்படுகிறது. அளவில் மிகப்பெரிய நாடுகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உருவாகின்றது. அதிகாரங்கள் பங்கீடு செய்யப்படுவதால் மத்திய அரசாங்கம் எதேச்ச அதிகாரத்துடன் செயல்படுவதை கட்டுப்படுத்த இயலும். மிகப்பெரிய நாடுகளுக்கு கூட்டாட்சி அரசாங்கம் மிகவும் பொருத்தமானதாகும். பொருளாதார மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்கு இது மிகவும் நன்மையாகும். கூட்டாட்சி முறை அரசாங்கத்தின் குறைகள். கூட்டாட்சி முறையின் அரசாங்கத்தின் நிறைகள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சியினுடைய தன்னாட்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு இடையே சமரசத்தினை ஏற்படுத்துது. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கிடையே அதிகாரம் பகிரப்படுறதால் நிர்வாகத்திறன் வந்து மேம்படுது. அளவில் மிகப்பெரிய நாடுகள் வந்து உருவாவதற்கு வாய்ப்புகள் உருவாகுது. அதிகாரங்கள் பங்கீடு செய்யப்பட்டதால் மத்திய அரசாங்கம் எதேச்சத்திட்டம் செயல்படுவதை கட்டுப்படுத்த முடியும். மிகப்பெரிய நாடுகளுக்கு கூட்டாட்சி அரசாங்கம் மிகவும் பொருத்தமானதாக இருக்குது. பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்கு வந்து இது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். கூட்டாட்சி முறை அரசாங்கத்தின் குறைகள். ஒற்றையாட்சி அரசாங்கத்தோடு ஒப்பிடும்போது கூட்டாட்சி அரசாங்கங்கள் வலிமையற்றவை ஆகும். கூட்டாட்சி அரசாங்கங்கள் அதிக செலவினங்களை கொண்டதாகும். பிரிவினைவாத மனப்போக்கு உருவாக பொதுவான வாய்ப்புகள் உள்ளன. நிர்வாகத்தில் ஒருமுகத்தன்மையை கொண்டு வர இயலாது. தேசிய ஒருமைப்பாட்டிற்கு இது ஒரு அச்சுறுத்தலாகும். மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பங்கீடு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இரட்டை குடியுரிமை மாறிவரும் சூழல்களுக்கு ஏற்ப நெகிழா அரசமைப்பினை எளிதாக திருத்துவது இயலாததாகும். சில சமயங்களில் மாநில அரசாங்கங்கள் அயலுறவு கொள்கையில் தடையை ஏற்படுத்துகின்றன. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தோட குறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றையாட்சி அரசாங்கத்தோடு ஒப்பிடும்போது கூட்டாட்சி அரசாங்கங்கள் வந்து வலிமையற்றவை. கூட்டாட்சி அரசாங்கங்கள் அதிக செலவினங்களை வந்து கொண்டதாக இருக்குங்க. பிரிவினை மனப்போக்கு உருவாக பொதுவான வாய்ப்பு இருக்குது. நிர்வாகத்தில் ஒருமுகத்தன்மையை கொண்டு வர இயலாது. தேசிய ஒருமைப்பாட்டிற்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பங்கீடு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இரட்டை குடியுரிமை இருக்குது. மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப நெகிழா அரசமைப்பினை எளிதாக திருத்துவது இயலாததாக இருக்குது. சில சமயங்களில் மாநில அரசாங்கங்கள் அயலுறவு கொள்கையில் தடையை ஏற்படுத்துது. கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி அரசாங்கத்திடையேயான வேறுபாடுகள். ஒற்றையாட்சிக்கு கூட்டாட்சிக்கு என்னென்ன வேறுபாடுன்னு பார்க்கலாம். ஒரு அடுக்கு அரசாங்கம் மற்றும் துணை அலகுகள். இரண்டு அடுக்கு அரசாங்கம், ஒரு அடுக்கு அரசாங்கம் துணை அலகுகள் இருக்குது. கூட்டாட்சியில் பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்கு அரசாங்கம். ஒற்றையாட்சியில் பெரும்பாலும் ஒற்றை குடியுரிமை, கூட்டாட்சியில் இரட்டை குடியுரிமை. ஒற்றையாட்சியில் பெரும்பாலும் ஒற்றை குடியுரிமை, கூட்டாட்சியில் இரட்டை குடியுரிமை. ஒற்றையாட்சியில் துணை அலகுகள் சுதந்திரமாக செயல்பட இயலாது. கூட்டாட்சி அலகுகள் மத்திய அரசுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். துணை அலகுகள் வந்து சுதந்திரமாக செயல்பட இயலாது ஒற்றையாட்சியில். கூட்டாட்சியில் வந்து கூட்டாட்சி அலகுகள் மத்திய அரசுக்கு உட்பட்டு செயல்படணும். அதிகார பகிர்வுங்கிறதே கிடையாது ஒற்றையாட்சியில். அதிகார பகிர்வுங்கிறது இருக்குது கூட்டாட்சியில். அதிகார குவிப்பு ஒற்றையாட்சியில் இருக்குது. அதிகார பரவலாக்கம் வந்து கூட்டாட்சியில் இருக்குது. அதிகார குவிப்பு வந்து ஒற்றையாட்சியில் இருக்கும். அதிகார பரவலாக்கம் வந்து கூட்டாட்சியில். இது படிச்சுக்கோங்க, இது முக்கியமான பிரச்சனை வரும். 1 மார்க்கில் இது வந்து 4 மார்க்கில் கூட கேட்கலாம். நாடு நாடாளுமன்றம். இஸ்ரேல் நெசெட், ஜெர்மனி பண்டஸ்டாக், ஜப்பான் டயட், நார்வே ஸ்டோடிங், நேபாளம் ராஷ்டிரிய பஞ்சாயத்து. இதுவும் 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். நாடு அதோட நாடாளுமன்றத்தின் பேர் படிச்சுக்கோங்க. நாடு நாடாளுமன்றம் பாகிஸ்தான் தேசிய சபை, ரஷ்யா டூமா, அமெரிக்கா காங்கிரஸ், தென்னாப்பிரிக்கா நாடாளுமன்றம், சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சபை. பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேசிய சபைன்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவில் நாடாளுமன்ற டூமான்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவில் நாடாளுமன்ற காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க, தென்னாப்பிரிக்காவில் நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றத்தை சொல்லுவாங்க, சுவிட்சர்லாந்தில் கூட்டாட்சி சபைன்னு சொல்லுவாங்க நாடாளுமன்றத்தை, ஜெர்மனியில் பண்டஸ்டாக்னு நாடாளுமன்றத்தை சொல்லுவாங்க, ஜப்பானில் டயட்னு நாடாளுமன்றம் சொல்லுவாங்க, நார்வேல ஸ்டோடிங்னு சொல்லுவாங்க. தொகுப்பு வகையினம் வகைகள் நாடுகள். அரசாங்கத்தின் முறைகள். வகையினம் வகைகள் நாடுகள். குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம், நாடாளுமன்ற முறை அரசாங்கம். குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் அமெரிக்கா, நாடாளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து, நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து, மறைமுக மக்களாட்சி இந்தியா.
முடியாட்சி முழுமையான முடியாட்சி பக்ரைன், அரசமைப்பிலான முடியாட்சி ஜப்பான், காமன்வெல்த் பகுதிகள் ஆஸ்திரேலியா. இப்போ அரசாங்கத்தின் முறையை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைமுறை அரசாங்கம் எங்கே இருக்குது? அமெரிக்கா. முக்கியமான மார்க்கோஸ்டி. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து. ஒரு முக்கியமான மார்க்கோஸ்டி. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து. ஒரு முக்கியமான ஒன் மார்க்கோஸ்டி. மறைமுக மக்களாட்சி இந்தியா. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்கோஸ்டி, நல்லா படிச்சுக்கோங்க. முடியாட்சி எங்கே இருக்குன்னா முழுமையான முடியாட்சி பக்ரைன், அரசாங்கத்திலான முடியாட்சி ஜப்பானில் இருக்குது. காமன்வெல்த் பகுதிகளில் உள்ள முடியாட்சி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. சர்வாதிகாரம், மதத்தோட பங்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவது. சர்வாதிகாரம் ஹிட்லரின் ஜெர்மனி, முசோலியின் இத்தாலி, மதச்சார்பின்மை இந்தியா. சர்வாதிகாரம் பார்த்திங்கன்னா மதத்தோட பங்கில் ஹிட்லர் வந்து ஜெர்மனியை மதத்தோட இதில் ஆட்சி செஞ்சார், முசோலினி வந்து இத்தாலியை. மதச்சார்பின்மையுள்ள நாடு எதுன்னா நம்ம இந்தியா தான். நிலப்பரப்பு சார்ந்த அதிகார பங்கீடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஊரவை சட்டமன்றம் சீனா, ஈரவை சட்டமன்றம் இங்கிலாந்து, அமெரிக்கா. ஊரவை சட்டமன்றம் சீனா, ஈரவை சட்டமன்றம் வந்து இங்கிலாந்து, அமெரிக்கா. செயலாட்சியோட வகைகள், ஒற்றை செயலாட்சி, ஒற்றை செயலாட்சி மாதிரி, பன்மை செயலாட்சி மாதிரி. ஒற்றை செயலாட்சி மாதிரி வந்து அமெரிக்கா, பன்மை செயலாட்சி மாதிரி வந்து பிரான்ஸ். ரொம்ப முக்கியமான மார்க்கோஸ்டி. ஊரவை சட்டமன்றம் சீனா, ஈரவை சட்டமன்றம் இங்கிலாந்து, அமெரிக்கா. ஒற்றை செயலாட்சி மாதிரி அமெரிக்கா, பன்மை செயலாட்சி மாதிரி பிரான்ஸ். நீதித்துறையோட வகைகள் பார்த்திங்கன்னா சுதந்திரமானது அர்ப்பணிப்பு உறுதியுடையது வந்து அனைத்து மக்களாட்சி நாடுகள். சுதந்திரமானது வந்து அனைத்து மக்களாட்சி நாடுகள். அர்ப்பணிப்பு உறுதியுடையது முன்னாள் சோவியத் ரஷ்ய குடியரசு. நெகிழாதது மற்றும் எழுதப்பட்டது அமெரிக்கா. நீதித்துறையோட வகைகள் பார்த்தோன்னா சுதந்திரமானது அனைத்து மக்களாட்சி நாடு. அர்ப்பணிப்பு உறுதியுடையது முன்னாள் சோவியத் ரஷ்யா. அரசாமைப்போட தன்மை பார்த்திங்கன்னா நெகிழாது மற்றும் எழுதப்பட்டது அமெரிக்கா. நெகிழித்தன்மையில் மட்டும் எழுதப்படாதது இங்கிலாந்து. நெகிழாது எழுதப்பட்டது அமெரிக்கா. நெகிழும் தன்மை எழுதப்படாது இங்கிலாந்து. அரசின் தன்மை பார்த்திங்கன்னா அரசின் தன்மை நோக்கம், லட்சியம் மற்றும் கொள்கைகள் அடிப்படையிலானது. முதலாளித்துவம் வந்து அமெரிக்கா, பொதுவுடைமை வந்து கியூபா, சீனா, வடகொரியா, சமதர்மம் வந்து ரஷ்யா. அரசோட தன்மை நோக்கம், லட்சிய கொள்கைகள் அடிப்படையிலான பார்த்திங்கன்னா முதலாளித்துவம் அமெரிக்கா, பொதுவுடைமை வந்து கியூபா, சீனா, கொரியா, வடகொரியா, சமதர்மம் வந்து ரஷ்யா.